வெல்கம் டு சந்திரமாஸ். ஸோ எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட்ல இருந்து கேர்ள் கேடட் இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கக்கூடிய போஸ்ட்டுக்கு ஆல் இண்டியா ஃபுல்லா 267 வேகன்சி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து கேர்ள்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்ன ஏஜ் இருக்கணும், எங்க போஸ்டிங் போடுவாங்க, அதாவது ஒவ்வொரு ரீஜியன்லயும் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா எங்க போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு சொல்லி இதை பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, சேலரி எல்லாமே வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னால இப்போ ஒருவேளை நீங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்றீங்க, எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட்ல நீங்க எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாலுமே அதுக்கு நம்ம வந்து கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அந்த கோர்ஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்கறதான். ஸோ இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா இப்ப இந்த செலெக்ஷன் போஸ்ட்டுக்கு மட்டும் இல்ல, இதுல வந்து செலெக்ஷன் போஸ்ட்டும் வந்து இன்க்ளூடட் தான். மற்றபடி சிஜிஎல்ல நீங்க மெயின்ஸ் லெவல் வரைக்கும் இந்த கோர்ஸ்ல வந்து படிச்சா போதுமானது. ஓகே, சிஜிஎல் மெயின்ஸ் லெவல்ல இந்த கோர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர், சிஹெச்எஸ்எல் எஸ்எஸ்சியில இருக்கிறது, எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர், எஸ்எஸ்சி எம்டிஎஸ், அதுக்கப்புறம் ஜேஇல இருக்கக்கூடிய நான் டெக்னிக்கல் போர்ஷன் மட்டும் இதுல வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் சிஇடி எக்ஸாம் வந்துச்சுன்னா அதுல உள்ள போர்ஷனும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ரயில்வேல இருக்கக்கூடிய என்டிபிசி குரூப் டி, அதுக்கப்புறம் ஜேஇல இருக்கக்கூடிய CPT 1, ஓகேவா, அதுக்கப்புறம் ரயில்வேல இருக்கக்கூடிய நான் டெக்னிக்கல் எக்ஸாம் எல்லாமே வந்து இதுல இன்க்ளூட் ஆகும். அதுக்கப்புறம் டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய ஆஃப்கேட், அதுக்கப்புறம் யூபிஎஸ்சியில இருந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய சிடிஎஸ் எக்ஸாம், அதுக்கப்புறம் ஐபியில இருக்கிற ஐபியில இருந்து ஏசிஐஓ எக்ஸாம். ஓகே, இந்த இது எல்லாமே வந்து இதுல வந்து கவர் ஆகும். இது மட்டும் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் இதுல கவர் ஆகும். 3 இயர் வேலிடிட்டி. ஓகே, இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்க 3 வருஷம் நாங்க கொடுக்கக்கூடிய வீடியோஸ் வந்து பாத்துக்கலாம். இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கோர்ஸோட ஃபீஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1199, 1199. இப்போ வந்து இதுக்கு நாங்க ஆஃபர் போட்டிருக்கோம். ஓகே, 200 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 999 ரூபாய் பே பண்ணா போதும், 3 இயர் வேலிடிட்டி இருக்கும். ஓகே, இதுலயே உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல எக்ஸாம் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே நம்ம யூடியூப்லேயே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்குள்ள எல்லா சிலபஸுமே இதில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் அப்ளை பண்ணாலும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம், 12th ஸ்டாண்டர்டில் அப்ளை பண்ணாலும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம், டிகிரி ஸ்டாண்டர்டுக்கும் ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஆஃபர் வந்து ஃபர்ஸ்ட் 50 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருந்தா, ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இருக்கக்கூடிய அந்த ரிமைனிங் சீட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க. ஓகே, எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த கோர்ஸ் பத்தின கம்ப்ளீட் டீட்டெயிலோட வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனை பார்க்க முடியல, உங்களுக்கு வந்து இன்னும் டவுட் இருக்குது, இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்குது அப்படின்னு உங்களோட மொபைல் நம்பரை கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கால் பண்ணி எப்படி நாங்க ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ரீஜியனுக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒவ்வொரு ரீஜியனுக்குமே வந்து வேற வேற வேகன்சி இருக்கு. டோட்டலாக தான் வந்து 267 வேகன்சி இருக்குது. ஓகே, ஸோ டோட்டலாக தான் 267 வேகன்சி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனி ரீஜியனுக்கும் ஒவ்வொரு ரீஜியனுக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் போடணும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 ரீஜியன்ல இருந்து இவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சதர்ன் ரீஜியனில் வந்து 76 வேகன்சி, இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் கேகே, அதாவது கேரளா கர்நாடகா ரீஜியன்லேருந்து 47 வேகன்சி, இதுக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன். நார்தன் ரீஜியன்ல இருந்து 44 வேகன்சி, இது வந்து அந்த போஸ்ட் கோடோட நேம். ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் அப்ளை பண்ணுற வீடியோவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனல்லே பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து இந்த செலெக்ஷன் போஸ்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே இருக்கும், அதில் அப்ளை பண்ணுற வீடியோவும் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அப்ளை பண்ணுற வீடியோவும் கொடுத்துட்றேன். ஓகே, அதுக்கப்புறம் சென்ட்ரல் ரீஜியனில் வந்து உங்களுக்கு 34 வேகன்சி இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் என்ஆர் ரீஜியனில் வந்து 38 வேகன்சி இருக்குது, அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் ரீஜியனில், அதாவது நார்தன் ரீஜியன் இது, வெஸ்டர்ன் ரீஜியனில் வந்து 28 வேகன்சி இருக்குது. ஸோ இந்த போஸ்ட் கோட்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு போஸ்ட் கோடுக்கும் உள்ள போஸ்டிங் ஏரியா என்ன, அதுக்கப்புறம் காமனாக தான் இருக்கும், மற்ற எல்லாமே காமனாக தான் இருக்கும், போஸ்டிங் ஏரியா மட்டும்தான் வந்து வேரி ஆகும். மற்றபடி இதுக்குள்ள எலிஜிபிலிட்டி, இதுக்கு இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து காமனாக தான் இருக்கும். என்ன டியூட்டி அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சதர்ன் ரீஜியனுக்குள்ளதை பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து என்னது, இந்த போஸ்டோட நேம் வந்து கேர்ள் கேடட் இன்ஸ்ட்ரக்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஜுவேஷன், அதாவது ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஓகே, அதுக்கு மேல படிச்சிருந்தாலும் ஓகே தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா எனி டிகிரி இருக்கலாம், அதுக்கப்புறம் பர்டிகுலரா நீங்க வந்து என்சிசி சி சர்டிபிகேட் வச்சிருக்கணும். ஓகே, என்சிசி சி சர்டிபிகேட் இருக்கணும், ஏதாச்சும் ஒரு டிகிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ சதர்ன் ரீஜியனுக்குள்ள வேகன்சி இதுதான், 76 வேகன்சி இருக்குது. அதில் வந்து யூஆர் கேட்டகரிக்கு 21, ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 20, எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்குள்ள வேகன்சி எல்லாமே கொடுத்துருக்காங்க, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரிக்கு வந்து 20 to 25, மினிமம் 20 இயர் இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 25 வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த ஏஜ் வந்து எந்த டேட்டை வச்சு பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/1/2021, இந்த டேட்ல உங்களோட ஏஜ் வந்து
20 to 25 உள்ள இருக்கணும். ஓகேயா, 25 அதிகமா இருக்கக்கூடாது, 20 கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இது வந்து யூஆர் கேட்டகரிக்கு. இப்போ இதுவே நீங்க வந்து இப்போ ஓபிசி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 வயசு எக்ஸ்ட்ரா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து 20 to 28 வரைக்கும் இருக்கலாம். ஓகே, அதே நீங்க வந்து இப்போ எஸ்சி அல்லது எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வயசு எக்ஸ்ட்ரா இருக்கலாம். ஸோ 20 to 30 வரைக்கும் இருக்கலாம். ஸோ இந்த ஏஜ் வந்து உங்களுக்கு இந்த டேட்டுக்கு முன்னால இருக்கணும். ஓகே, இப்போ நீங்க கரண்டா இருக்கக்கூடிய ஏஜ் பார்க்கக்கூடாது, இந்த டேட்டுக்கு முன்னால வந்து உங்களுக்கு வந்து இந்த ஏஜுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து எலிஜிபிள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து குரூப் சி போஸ்ட். ஓகே, குரூப் சி நான் டெக்னிக்கல் போஸ்ட். ஸோ குரூப் சினா உங்களுக்கு சேலரி வந்து இதுல வந்து 25,500 இருந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நிறைய பேர் வந்து இந்த இதுதான் சேலரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நிறைய யூடியூப் சேனல்ல உங்களை வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக சொல்லிடுவாங்க 81,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி சேலரி சொல்லிடுவாங்க. ஸோ இது வந்து நீங்க ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் இதே ரேங்க்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சேலரி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு ஜாயின் பண்றப்போ வந்து உங்களுக்கு உங்களுக்கு பேசிக் சேலரி வந்து 25,500 இருக்கும். உங்களுக்கு கைக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அலவன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ கைக்கு வந்து அப்ராக்சிமேட்டா 30,000 to 35,000 வரைக்கும் கைக்கு வரக்கூடிய சேலரி இருக்கும். ஓகே, ஸோ இதோட டிபார்ட்மெண்ட் வந்து டைரக்டரேட் ஆஃப் ஜென்ரல் என்சிசி அப்படிங்கிறது. ஓகே, டைரக்டரேட் ஜென்ரல் என்சிசி நியூ டெல்லியில இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து அங்க இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து வேற எந்த எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டும் கிடையாது. இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணா போதும். அந்த எக்ஸாமுக்கான ஸ்கீம் என்ன அப்படிங்கிறது நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேவா, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 செக்ஷன் இருக்கும். ஓகே, டோட்டலா வந்து 100 கொஸ்டின் இருக்கும், 4 செக்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க், டோட்டலா 200 மார்க்கு இருக்கும். அதுல ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ரீசனிங்ல இருந்து 25 கொஸ்டின் இருக்கும், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்கு, ஸோ 50 மார்க்கு இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் அதாவது ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் இருக்கும், அதுல வந்து 25 கொஸ்டின் இருக்கும், இதுல வந்து இதுக்கு 50 மார்க். ஓகே, அதுக்கப்புறம் குவான்டிட்டேட்டிவ் ஆப்டிடியூட் அதாவது பாத்தீங்கன்னா மேத்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின் இருக்கும், அதுக்கு வந்து 50 மார்க். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் நாலேஜ், இங்கிலீஷ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, இங்கிலீஷ்ல இருந்து எரர் ஸ்பாட்டிங், சினானிம்ஸ், ஆண்டானிம்ஸ் அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்கும். அது எல்லாமே நம்ம கோர்ஸ்ல வந்து ஃபுல்லாவே டீச் பண்ணிடுவோம். ஸோ இங்கிலீஷ்ல 25 கொஸ்டின், 50 மார்க். ஸோ டோட்டலா உங்களுக்கு வந்து 200 மார்க், டோட்டலா 100 கொஸ்டின், 100 கொஸ்டினே நீங்க வந்து 60 நிமிஷத்துல வந்து அட்டன் பண்ணணும். ஓகே, ஸோ ஆன்லைன் எக்ஸாமா தான் இருக்கும். ஸோ ஆன்லைன் எக்ஸாம் தான், அதுக்கு வந்து நம்ம எல்லாமே ப்ராக்டிஸ் கொடுத்துருவோம். நம்ம கோர்ஸ்ல வந்து எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் கொடுத்துருவோம். இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம், எல்லாத்துக்குமே டெஸ்ட்டும் கொடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த 6 ரீஜன்ல நீங்க வந்து அப்ளை பண்றீங்க. அப்போ 6 ரீஜனுக்கும் போய் தனித்தனியா எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஓகே, நீங்க எக்ஸாம் சென்டர் வந்து தமிழ்நாட்டிலே கொடுத்துக்கலாம், சென்னை, மதுரை, அப்படின்னா கோயம்புத்தூர் அந்த மாதிரி தமிழ்நாட்டிலே வந்து நீங்க எக்ஸாம் சென்டர் கொடுத்துக்கலாம். தமிழ்நாட்டிலே நீங்க வந்து எல்லா ரீஜனுக்குள்ள எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகே, நீங்க 6 ரீஜனுக்கு வந்து 6 அப்ளிகேஷன் போடுறீங்க, பட் உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்கும். அந்த எக்ஸாம் வந்து ஒரே ஒரு ஷிஃப்ட்ல தான் நடக்கும், அதுவும் தமிழ்நாட்டிலே நீங்க எழுதிக்கலாம். ஓகே, இந்த 6 ரீஜனுக்கும். பட் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கிறப்ப மட்டும் நீங்க வந்து எந்தெந்த ரீஜனுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்களோ அந்தந்த ரீஜனுக்கு போக வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கு வந்து கேர்ள்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். ஓகே, இதுக்கு எக்ஸ்ட்ரா எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை, வேற எந்த டெஸ்ட்டும் இருக்காது, பிசிக்கல் டெஸ்ட்லாம் கிடையாது. நீங்கள் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணால் போதும், என்சிசி சி சர்டிஃபிகேட் இருந்தால் போதும், அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் இருந்தால் போதும். ஃபீமேல்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வேற இந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்லாம் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஓகே, அதுவுமே கொடுத்துட்டாங்க. இப்போ சதர்ன் ரீஜியனில் இருந்தீங்க அப்படின்னா, சதர்ன் ரீஜியனில் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய என்சிசி பெட்டாலியன்ஸ்ல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போஸ்டிங் இருக்கும். ஓகே, ஸோ மேக்சிமம் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டிலே இருக்கும்னு சொல்லிக்கலாம். ஸோ அடுத்ததான் முக்கியமானது டியூட்டி என்ன. இதில் நீங்கள் எந்த ரீஜனில் செலக்ட் ஆனாலும் இந்த போஸ்டிங் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமே தவிர, போஸ்டிங்கோட பிளேஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமே தவிர டியூட்டி எல்லாமே சேமாக தான் இருக்கும். டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்சிசிக்கு என்சிசி கேம்ப் வருவாங்கல்ல, அந்த கேர்ள்ஸை வந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணணும். ஓகே, அவங்களை வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும், அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்ணணும். ஓகே, அவங்களை வந்து எஸ்கார்ட் பண்ணணும், அவங்க வந்து கேம்புக்கு போகிறப்போ, ட்ரைனிங் போகிறப்போ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த என்சிசி கமாண்டிங் ஆஃபீஸர் இருப்பார்ல, அவருக்கு வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேம்புக்கு வர்றவங்களுக்கு வந்து தேவையான ஃபெசிலிட்டிஸ் வந்து செஞ்சு கொடுக்கணும். அவங்கள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டு போகிறது, கூட்டு போயிட்டு திருப்பி கூட்டுறதுக்கு வந்து நீங்கள் வந்து எஸ்கார்ட்டாக இருக்கணும், அதாவது பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்டெண்டன்ஸ் வந்து டெய்லி எடுக்கணும். அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் கேம்ப் போட்டாங்கன்னா அங்கே போய் அட்டன் பண்ணணும், வேற ஏதாச்சும் மீட்டிங் கூப்பிட்டாங்கன்னா அங்கே போய் பார்க்கணும். ஓகே, ஸோ நார்மலாக தான் இருக்கும். நீங்கள் என்சிசியில் கற்றுக்கிட்டதை வந்து அவங்களுக்கு ஒரு சிலது வந்து டீச் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி தான், ரொம்ப கஷ்டமான ஒரு டியூட்டிலாம் கிடையாது. ஸோ இப்போ நான் சொன்ன டீட்டெயில் எல்லாமே எல்லா ரீஜனுக்கும் சேம் தான், ஏன்னா சேம் போஸ்ட் அப்படின்னால எல்லா ரீஜனுக்குமே வந்து அதோட அதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி, அதுக்கு தேவையான டியூட்டிஸ், அதுக்கு தேவையான மற்ற எல்லாமே வந்து சேம் தான். ஏஜ் எல்லாமே வந்து சேம் தான், போஸ்டிங் கொடுக்கக்கூடிய ஏரியா மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம அந்த ஏரியா மட்டும் வேற போஸ்ட்டுக்கெல்லாம் எங்கெங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம்.
இது வந்து கேரளா கர்நாடகா ரீஜியன்ல கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன். ஓகே, இதுல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். ஓகே, அதை வந்து இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. நம்ம சதர்ன் ரீஜியன்ல வந்து அதை மென்ஷன் பண்ணல, பட் சதர்ன் ரீஜியன்லயே கண்டிப்பா மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். ஓகே, ஸோ மெடிக்கல் எக்ஸாம் நீங்க வந்து பாஸ் பண்ணணும். ஸோ மெடிக்கல் செக்அப்னா உங்களுக்கு ஆர்மியில இருக்கிற மாதிரி மெடிக்கல் செக்அப் இருக்கும். ஸோ அதுல நீங்க வந்து பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ கே ரீஜியனுக்கு வந்து, அதாவது கேரளா கர்நாடகா ரீஜியனுக்கு வந்து எவ்வளவு வேகன்சி, 47. ஸோ அதுல ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்ன வேகன்சி அப்படிங்கறத கொடுத்துருக்கோம். மத்த எல்லாமே சேமா தான் இருக்கும், மத்த எல்லாமே சேமா தான் இருக்கும். இப்போ நீங்க வந்து கேரளா கர்நாடகா ரீஜியன்ல வந்து அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகா கேரளால இருக்கக்கூடிய என்சிசி பட்டாலியன்ல இருக்கும், அவ்வளவுதான். மத்த எல்லாமே சேம் தான், மத்த எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்து சேமா தான் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ரீஜியன். ஓகே, ஸோ நார்த் ஈஸ்ட் ரீஜியன்ல 44 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு வேகன்சி நீங்க பாத்துக்கலாம், மத்த எல்லாமே சேமா தான் கொடுத்துருப்பாங்க. இதுல நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் போஸ்டிங் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மேகாலயா, நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல எல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ ஒருவேளை நீங்க இதுக்கு மட்டும் தான் செலக்ட் ஆகிங்க, சதர்ன் ரீஜியன் உங்களால செலக்ட் ஆக முடியல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் போஸ்டிங் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும், அதுக்கப்புறம் நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்துக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து அதிகமான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இது வந்து இனிஷியல் போஸ்டிங் தான், ஸோ இங்க தான் உங்களுக்கு பெர்மனண்டா வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஓகேவா, இப்போ சென்ட்ரல் ரீஜியன்ல வந்து 34 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க போஸ்டிங் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூபி அப்புறம் பீகார், ஓகே, உத்தரப்பிரதேச அதுக்கப்புறம் பீகார்ல இருக்கும். ஸோ இதுக்கும் வந்து இந்த போஸ்டிங் ஏரியா மட்டும்தான் மாறுமே தவிர மத்த எல்லாமே சேம் தான். அதுக்கப்புறம் என்ஆர், அதாவது நார்தர்ன் ரீஜியன்ல வந்து உங்களுக்கு போஸ்டிங் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வேகன்சி வந்து 38 வேகன்சி, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்ன வேகன்சின்னு பாத்துக்கோங்க. இதுல வந்து போஸ்டிங் வந்து ராஜஸ்தான் அதுக்கப்புறம் உத்தரகாண்ட்ல இருக்கும். ஓகே, இந்த ரெண்டு ஸ்டேட்ல வந்து உங்களுக்கு அந்த என்சிசி பட்டாலியன்ல இருக்கும். அடுத்ததா வெஸ்டர்ன் ரீஜியன்ல பாத்தீங்கன்னா 28 வேகன்சி, எவ்வளவு வேகன்சி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இதுக்கு வந்து குஜராத், மகாராஷ்டிரா, கோவா இந்த இடத்துல இருக்கும். ஓகே, இந்த ஏரியால எல்லாம் உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கும். ஏஐஎஸ்எல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல் இண்டியா சர்வீஸ் லைபிலிட்டி, அதாவது ஆல் இண்டியால எங்கனாலும் உங்களுக்கு வந்து போஸ்டிங் பண்ணலாம், எங்கனாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த இதுல மட்டும்தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அப்ப இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் தான். ஓகே, ஸோ அதனால நீங்க எங்க செலக்ட் ஆனாலுமே தமிழ்நாட்டுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ நீங்க எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிருங்க. ஓகே, ஏன்னா வேகன்சி வந்து எல்லா இடத்துலையும் சேர்த்து அதிகமா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம என்சிசி சர்டிபிகேட், சி சர்டிபிகேட் உமனா இருக்கணும் அப்படிங்கறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ அப்படினால இது எல்லாருக்குமே இருக்காது. ஸோ உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா எல்லா ரீஜனுக்குமே அப்ளை பண்ணுங்க. ஒரே ஒரு எக்ஸாம் தான் எழுத போறீங்க. என்ன, உங்களுக்கு வந்து தனித்தனியாக அப்ளிகேஷன் போடணும், அப்ளிகேஷன் ஃபீஸும் உங்களுக்கு கிடையாது. ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஃப்ரீ தான். அப்படிங்கிறனால நீங்கள் வந்து 5, 10 எத்தனை அப்ளிகேஷன்னாலும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு ஆறே ஆறு அப்ளிகேஷன் தான் போட போறீங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரே ஒரு எக்ஸாம் தான் கொடுக்க போறீங்க. அந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு நாங்கள் வந்து கோர்ஸில் ஃபுல்லாகவே டீச் பண்ணிடுவோம். ஸோ கோர்ஸுக்கு மட்டும் 999 பே பண்ணால் போதும், கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் கமெண்டில் கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கைட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.